இன்று குழந்தைகள் கையில் விளையாட்டுப் பொருட்கள் இருக்கின்றதோ இல்லையோ அனைவரது கைகளிலும் செல்போன் என்பது இருக்கிறது. ஆராரிரோ தாலாட்டு பாடலுக்கு பதில் இன்று அனைத்து குழந்தைகளும் செல்போனில் ரைம்ஸ் கேட்டுதான் சோறு சாப்பிடுகின்றனர். படிக்கும் மாணவர்கள் கையில் செல்போனை கொடுக்கக்கூடாது என்ற வார்த்தை மாறி தற்போது படிக்க வேண்டும் என்றாலே செல்போன் வேண்டும் என்றாகிவிட்டது. அப்படி இருக்கையில் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் செல்போன் யுகத்தில் பிரைவசி என்பது காணாமல் போய்விட்டது. நாம் எங்கு செல்கிறோம், எதற்காக செல்கிறோம், என்ன வாங்க செல்கிறோம் என அனைத்தையும் இந்த செல்போன் வழியே யாரோ கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றனர். இப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் 56,000 போலி சிம் கார்டுகளை முடக்கி இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களில் மட்டும் ஆயிரக்கணக்கான போலி சிம் கார்டுகள் விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய சைபர் கிரைம் போலீசார் மாநில சைபர் கிரைமிற்கு அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதன் அடிப்படையில் மாநில சைபர் கிரைமின் கூடுதல் DGP சஞ்சய் குமாரின் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் SP தேவராணி, ஸ்டாலின் மற்றும் அசோக்குமார் உள்ளிட்டோர் கொண்ட குழு போலி சிம் கார்டுகள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டது. அதில் தமிழகத்தில் போலியான அடையாள அட்டைகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான சிம் கார்டுகள் விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை முக அடையாளம் காணும் மென்பொருளை பயன்படுத்தி தரவுகளை ஆய்வு செய்தது. அதன் மூலம் தமிழ்நாட்டில் மொத்தம் 55,982 சிம் கார்டுகள் போலியான முகவரியை வைத்து விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த சிம் கார்டுகளை சைபர் கிரைம் போலீசார் முடக்கியுள்ளனர். இது தொடர்பாக கடலூர், கோவை, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அது மட்டுமில்லாமல் போலி சிம் கார்டுகள் விற்பனை செய்ததாக 5 சிம் கார்டு விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.